எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நன்றி மாதேவன். நான் இந்த விழாவை வந்து ஒரு நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்குது. நான் அதை முதல்ல சொல்லிடுறேன். இவ்வளோ பெரிய படத்தில் வந்து நினச்சிருந்தா இந்த பையன் எதுக்கு வேண்டான்னு சொல்கிறதுக்கு உண்டான எல்லா இதுவும் இருந்தது. அப்படி இருந்தும் என்னை வந்து இந்த படத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டதுக்காக சசிகாந்த் சாருக்கும் புஷ்கர் காயத்ரி, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வேலை பார்த்துருக்கேன், என் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது, அந்த நம்பிக்கைக்காக முதல்ல நன்றி. அப்புறம் இந்த பையன்லாம் அந்த படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்த எங்கள் டைரக்டர் ஹலிதா ஷமீம்க்கு என்னோடய நன்றி. இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் 12ஆம் தேதி வருது. எல்லோரும் மாதிரி எனக்கும் ரொம்ப படபடப்பாக இருக்குது. பட் ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, இந்த படம் வந்து ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களை யாரையுமே டிசப்பாயின்ட் பண்ணாது, அதை விட்டு நான் ரொம்ப ப்ராமிஸ் பண்ணி சொல்ல முடியும். இது வந்து எந்த வகையிலையும் வந்து யாரையும் ஏமாற்றாதுன்றதை வந்து என்னால் வந்து ரொம்ப ஷுவராக சொல்ல முடியும். ஏன்னா ட்ரெமெண்டஸான உழைப்பாளி வந்து ஹலிதா. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு இப்படி வந்து இது போதும் எடுத்துக்கலான்ட்டுலாம் நின்று பார்த்ததே கிடையாது. அது வேணும்னா அது வேணும், அவ்வளோதான். அது அதனால் வந்து அந்த பிடிவாதத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அது அதுக்குண்டான ரிசல்ட் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்புக்காக இங்கே இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஏழை வந்து நான் கனி சார் வந்து தொடர்ந்து இன்டர்வியூஸில் நான் சொல்லிகிட்டே இருந்தனால அவர் கொஞ்சம் போர் அடிக்கும், பட் ஆனாலும் திரும்ப சொல்கிறேன். இது நான் வந்து 2009 எழுதின கதை. நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டும் போது முதல்ல எழுதின கதை இது. ட்ரை பண்ணும்போது ஏதோ சில காரணங்களால் அதை என்னால் எடுக்க முடியல. போர் சிந்திப்பி பண்ணிட்டேன், சிலுக்கருப்பட்டி இப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். சிலுக்கருப்பட்டியில் ஒரு 2வது கதை எடுத்துகிட்டு இருக்கும்போது புஷ்கர் சார் காயத்ரி மேம் வந்து ஆஃபர் பண்ணாங்க. இந்த மாதிரி ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் வைன் அவுட் ஸ்டுடியோஸோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது, நாங்கள் சேர்ந்து க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸாக ஒர்க் பண்ண போகிறோம், லைக் நிறைய படங்கள் அவங்க பண்ணுறதா இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஏன்னா ஏழை கதை அவங்க முன்னாடி கேட்டிருக்காங்க, ஸோ இதிலிருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா சிலுக்கருப்பட்டியப்போ நான் ரொம்ப தடுமாற்றத்தோடு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது படமாக ரெடி ஆகிட்டு தான் 2D-கிட்ட போச்சு. அது வரைக்குமே நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஃபிலிம் மேக்கராக இருந்தப்போ இவ்வளோ பெரிய நிறுவனங்களோட எனக்கு ஆதரவு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமானு நினச்சேன். ஸோ இமீடியட்டாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கும்போது நான் சிலுக்கருப்பட்டியோட ஒர்க்கும் போயிட்டுருக்கோம், ஏழையோட ஸ்கிரிப்டிங் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்டே கொடுத்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. சிலுக்கருப்பட்டியோட காப்பி முடித்து ஒரு 4வது நாளில் நான் 7 ஷூட்டுக்கு போனேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தது. ஸோ ஆரம்பத்துலேருந்து வரனால எனக்கு கொஞ்சம் இப்படி தான் சொல்ல முடியுது. டிஓபி வந்து நானும் ஈஸ்வர் சார் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சது அங்கே உட்காந்துருக்கு பெரிய மனுஷன் கார்த்தி சார். மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னையும் ஒர்க் தெரியும், சார் நல்லா தெரியும், நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற ஐடியாவை அவர் தான் சொன்னார். அதே மாதிரி 2 படங்களும் பேக் டு பேக் பார்த்தேன். மேற்கு தொடர்ச்சி மலையும் பேரன்பும் பார்த்ததுக்கப்புறம் நான் சார்கிட்ட கேட்டேன். ஸோ சார் தான் வரணும் அப்படின்னு கேட்கும்போது ப்ரொடியூசர்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா மேம், லைக் இந்த சினிமோட்டோகிராஃபர் தான் வேணுங்கும்போது அது இதாக இருந்தது. அப்புறம் கேபர் வாசகி வந்து சார் மேம் தான் ரெஃபர் பண்ணாங்க. ஏன்னா அந்த சில அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் முன்னாடி முடிக்கணும்னா நான் கொஞ்சம் சிலுக்கருப்பட்டியில் ஆக்குபைடாக இருக்கும்போது சில விஷயங்கள் முன்கூட்டியே அதை தீர்மானிக்கணுங்கிற விஷயம் வரும்போது யார் மியூசிக் கம்போசராக இருக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் கேபர் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். கேபர் வந்து ஸ்கிரிப்ட் படித்ததுலேருந்து, ஏன்னா அவரோட ஏவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கிரிப்ட் படித்த உடனே வந்து எனக்கு அப்படி ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. படம் ஸ்கிரிப்ட் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அந்த கையோடவே வந்துட்டு ஒரு சாங் கம்போஸ் பண்ணார். ஆரம்பத்தில் அது இருந்தது. இப்போ படம் முடித்ததுக்கப்புறம் அந்த சாங் தான் வந்து படத்தோட முடிவில் வச்சுருக்கோம். ஸோ படத்தை அந்த மியூசிக் லெவலில் அவர் ஆரம்பித்ததும் முடிச்சு வைக்கிறதும் அவராக தான் இருக்கார். ஏன்னா படத்தில் நீங்கள் பார்த்த 2 சாங்குமே அவர் கம்போஸ் பண்ணது, ப்ளஸ் அந்த ஸ்கிரிப்ட் கேட்டோடனேயே அவர் கம்போஸ் பண்ண பாட்டும் படத்தில் வருது. ஸோ கேபர் வந்து கனடாவுக்கு ஒரு விஷயமாக போயிட்டு திரும்ப வரதாக இருந்தது, பட் இந்த லாக்டவுன் அந்த மாதிரி விஷயம் வரும்போது அவரால் திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ எனக்கு கேபர் மியூசிக் இருக்கும்போது எனக்கு பூர் சம்பீப்பில் இருந்த அருள்தேவ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து எப்போவுமே பயங்கர சப்போர்ட்டிவ். எனக்கு என்னோடய ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி எல்லாமே அவரோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். கேபர் மியூசிக் இருந்தாலுமே அவர் என்கிட்ட அப்போ ஆஃபர் பண்ணார், மியூசிக்கெல்லாம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க அப்படின்ட்டு. ஏன்னா பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் எல்லாமே பண்ணுறவர், மற்ற மியூசிக் டைரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணுறவர். ஸோ அதனால் எனக்கு கேட்டிருந்தார்.
ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு கேபர் வந்து இதனால் கண்டினியூ பண்ண இது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அருள்தேசர் அதை பண்ணார். லாக்டவுனில் தான் நாங்கள் கம்போஸே பண்ணோம். சோர்ஸ் கனெக்ட்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சு லைக் மிடி ஃபைல்ஸ் வந்து லைவாக ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தில் லாக்டவுன் வந்து எனக்கு ஒரே சந்தோஷம் வந்து அந்த டிப்ரெசிங்காக இருக்க பீரியடில் வந்து இந்த படத்துக்கான வேலைகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நான் ரேமன் சொல்லியிருப்பார், நான் வந்து ஃபஸ்ட் கட் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அந்த கட் முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 20 minutes கட் பண்ணுறது வந்து நல்ல பெரிய விஷயம். அது வந்து ரேமண்ட் அண்ட் எடிட் டீமில் இருக்கிறதுன்னு சுப்ரஜா அவங்க தான் பண்ணாங்க. ஸோ எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, அந்த லாக்டவுன் பீரியடில் வந்து ரேமண்ட் கிட்டேருந்து ஃபைல்ஸ் வரும், அருள்தேவ் சார் கிட்டேருந்து வரும். ஸோ அந்த ஏழைக்கான ஒர்க் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் படத்தில் வந்து ஷூட் முடிஞ்சு டப்பிங் முடித்ததுக்கப்புறம் லாக்டவுன் அந்த லாக்டவுன் பீரியட் ஃபுல்லாகவே வந்து இது ப்ரொடக்டிவாக நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஏழையோட ஒர்க்கு. ஸோ புஷ்கர் சார், காயத்ரி மேம் அண்ட் சசிகாந்த் சார் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து இந்த படம் இந்த ப்ரிவியூ பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒருத்தவங்க பேர் வந்து இன்னொருத்தவங்க கைத்தட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சசிகாந்த் சாரோட ப்ரெசன்ஸ் இங்கே மிஸ் பண்ணுறோம். அண்ட் ஒய் நாட் டீமில் இருக்க பிரணவ் வந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் என்ன எல்லாமே இமீடியட்டாக அந்த இதெல்லாம் வரப்போ நிறைய சில டைம் நம்ம டைப்போஸ் இதெல்லாம் வரப்போ அவர் தான் கரெக்டாக செக் பண்ணி அனுப்புகிறாரு. ஸோ லைக் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்க எக்கச்சக்க பேர் இதில் இன்வால்வாக இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக நம்ம ஆக்டர்ஸ் மணிகண்டனோட ஃப்ரெண்ட்ஸாக நடித்தவங்கெல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு தமிழரசன், கணேசன், எக்கச்சக்க டேலண்ட்ஸ் வரப்போகிறாங்க. சரண்யா அண்ட் முக்கியமாக சைல்டு ஆக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்தி மாதிரியே ஒரு சின்ன பையன், கைலாஷ்னு ஒரு பையன், பிரதோஷ், அது மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே முக்கியமாக மஞ்சநாயக்கு மட்டி பீப்புள் அந்த ஊரில் இருக்க வயசானவங்க எல்லாருமே வந்து இரவு பகலுமா இந்த படத்துக்காக இருந்திருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் நான் இப்போ சொல்கிறது எவ்வளோ தூரம் இதுவாக இருக்கும்னு தெரியல, படம் வந்தப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக சில்லுகரப்பட்டி வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்து எல்லாருக்கிட்டேயும் போய் ஒரு பஸ்ஸு ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணது மாத்தேவன். ஸோ ஸோ மாத்தேவன் வந்து இங்கே இருக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ ரொம்ப நன்றி மாத்தேவன். அண்ட் ரேகா மேம் அந்த சுரேஷ் சந்திரா சார்க்கு வந்து சில்லுகரப்பட்டி இதுலேயே நான் தேங்க்ஸ் கார்ட் போட்டிருப்பேன். ஏன்னா நன்றி சார், தேங்க்யூ எவ்ரி ஒன். ப்ரெஸ் வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இது எங்களுடைய முதல் தயாரிப்பு. ஸோ ஆக்சுவலாக எங்களுக்கு பயங்கர நர்வஸாக எக்ஸைட்டடாக இருக்கும். இது லைக் கதை வந்துட்டு ஹலிதா அதை அப்போவே எழுதி முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஓரம்போலையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாங்க, குவார்டர் கேட்டிங்கனும். ஸோ அப்போலேருந்தே அவங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு ஸ்பார்க் இருக்கும். சரி, இந்த பொண்ணு ஏதோ ஒன்று பயங்கரமாக பண்ண போதுன்ற மாதிரி அப்போவே தெரியும். ஸோ இந்த கதை ஃபஸ்ட்டு கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இது வந்துட்டு நம்ம எப்போ ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அப்போ நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதுதான் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். ஸோ அந்த ஒரு டைம் வந்தோடனே அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு கரெக்டான ஆர்டிஸ்ட்டு க்ரூ லைக் இவர் தேனேஸ்வர் சார் ஒர்க்கு, மியூசிக் டைரக்டர்ஸ் ஒர்க்கு, அப்புறம் மணி சமுத்திரகனி சார், அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பார்த்தா இப்போ அப்படி அப்பா பையன் மாதிரி ஆகிட்டாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. லைக் வந்துட்டு பெருமையாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இதுன்னா வந்துட்டு இப்போ படம் மக்கள் போய் சேர போகும்போது அது எப்படி பண்ணுவோம் அது வந்துட்டு யாருக்குமே தெரியாது. பட் எங்களுக்கு பயங்கர ஒரு பெருமையாக இருக்குது. லைக் ஒரு நேர்த்தியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ண படமாக இருக்குது. அண்ட் நாங்கள் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், அதனால் ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு எங்களுக்குமே கொஞ்சம் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்றது இருக்கும். அதுக்கு வந்துட்டு எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கௌதம் அவர் ஒரு படம் கூட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு லைன் ப்ரொடியூசர் அவர் இன்னைக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இவரை ஸோ அவரை நம்பி தான் நாங்கள் வந்துட்டு விட்டுட்டோம். ஸோ வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக அது எல்லாமே எல்லாத்தையும் செட்டில் வந்துட்டு எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, கரெக்டாக ஷூட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை ரெடி பண்ணுறது, அது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ, ஃபஸ்ட்டு படம். ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. தேங்க்ஸ். கேபர் இந்த மியூசிக் டைரக்டர் வந்து குரங்கன் ஒரு பேண்ட் வச்சுருந்தார் வித் தென்மா ஃப்ரம் காஸ்ட்லெஸ் கலெக்டர். ஸோ நாங்கள் அப்பப்போ அவங்களோட சாங்ஸ் கேட்போம். டேவிட் ஃபாஸ்டர் வாலஸ்னு ஒரு சாங் விச் வாஸ் அ பிக் ஹிட், தென் முகமூடின்னு ஒரு சாங், இது ரெண்டுமே யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணணும் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன் நாங்கள் வந்து கேபரை வந்து
அவர் கேனடாவில் போய் உக்காந்துட்டுருக்காரு, எதுக்கு அவரை இன்சிஸ்ட் பண்ணி நம்ம அவரோட தான் மியூசிக் பண்ணோன்னு அவரை திருப்பி இங்கே இழுத்துட்டு வந்து மியூசிக் பண்ண வச்சோம். ஸோ அவருக்கு ஒரு அவங்க தான் கேபர் அண்ட் அருள் ஆர் த ஹீரோஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ அவங்கள பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை நான் பேசியே ஆகணும். ஸோ இவங்க கொடுக்குற சோல் தான் வந்து படத்தை வந்து ஒரு வேற ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு போய் விடும். தட் இஸ் வை இப்போது நம்ம இன்னும் இந்த மியூசிக் லான்ச்சு, இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டு, இது எல்லாமே பண்ணுறது வந்து அவங்கள வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ பிக் ஹேட்ஸ் ஆஃப் டு கேபர் வேர் எவர் யூ ஆர் அண்ட் டு அருள். எங்கள் கம்பெனி வால் வாட்சர் ஃபில்ம்ஸ், வால் வாட்சர் ஃபில்ம்ஸ்னால் என்னென்னா செவத்தை பார்த்துட்டு உக்காந்துட்டுருக்கிறது. இது ஏன் வந்ததுன்னா, நானும் காயத்ரியும் ரொம்ப வருஷமாக செவத்தை பார்த்துட்டு உக்காந்துட்டு கதை எழுதுகிறோம் கதை எழுதுகிறோன்னு ஓட்டிகிட்டு இருந்தோம். பட் அதோட ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் வந்து சினிமா என்ன, ஃபைனலாக செவத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு இமேஜை தானே பார்க்குறோம், அதுதான் வந்து வால் வாட்சர் ஃபில்ம்ஸ். நம்ம எல்லாம் சினிமா ரசிகர்கள், அதை பேஸ் பண்ணி தான் வால் வாட்சர் ஃபில்ம்ஸ்னு எங்கள் கம்பெனி டைட்டில் வச்சது. ஸோ எங்களுக்கு தியேட்டருக்குள் ரிலீஸ் நடக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து ஆக்சுவலாக தியேட்டரில் போயிட்டு எல்லோரும் பார்க்கக்கூடிய படமாக எலே வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து பர்சனலி எக்ஸைட்டிங் ஃபார் அஸ் மாதிரின்னு. தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் தருணம். வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்குமே நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அளவுக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய படைப்புக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வைநாட் சசி சாருக்கு நன்றி. அப்புறம் சவத்தை பார்த்துட்டு உட்காந்துருந்த ரெண்டு பேருக்கு நன்றி. ஏன்னா அந்த சவத்தில் நாங்கள்லாம் தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ரெட்ட குழந்தைங்க மாதிரியாக இருக்கும். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு சின்ன விஷயம் பார்த்தா கூட சின்ன குழந்தைங்க பார்த்துட்டு வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பெரிய டைரக்டர்ஸ், நம்மலாம் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு இயக்குநர்கள் அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த ஷாட் பார்த்தேன், இந்த ஷாட் பார்த்தேன், நீங்கள் நடிச்சிருந்தீங்க, ஈஸ்வர் சூப்பராக பண்ணியிருந்தார், அலிதா அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்ணில் தெரியும் அந்த சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார், நல்லா இருக்கணும். இன்னும் நிறைய படைப்புகள் நீங்கள் பண்ணணும். இசையமைப்பாளர்கள் கேபரா, அது தான் வரவே மாட்டேங்குது கேபரா. அப்புறம் அருள் சார், ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. பாடல் பாடிய ஒவ்வொருவருக்கும் நன்றி. பார்க்கும்போது அப்படி அவ்வளோ அழகாக இருந்தது. இப்படி இப்படியாக வந்து புது புது முகங்களும் புது புது சத்தங்களும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எடிட்டர் சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் என்னுடைய அன்பு சகோதரன் தேனி ஈஸ்வர், நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு கலைஞன், வியக்கக்கூடிய ஒரு கலைஞன், நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞன். இதையெல்லாம் தாண்டி ஏதோ நம்ம குடும்பத்தில் ஒருத்தரோட இருக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ உரிமை இருக்கும், அங்கங்கே சின்ன சின்ன கண்டிப்புகள் இருக்கும். ரொம்ப சந்தோஷமான ஒரு பயணமாக இருந்தது இந்த 35 நாள் நான் இருந்தது. இதுக்கு மேலே இன்னும் சொல்லணுமா? ரொம்ப எனக்கு வர மாட்டேங்குது. அவரை பற்றி பேசும்போது அவ்வளோ, ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் நான் வேந்திக்கிட்டேன். அதாவது கண்ணை மூடிட்டு படுக்க வச்சுட்டாங்க. ஒரு 8 நாள் வந்து பணமாக நடித்தேன் முதல்ல போனவுடனே. இல்லையா, வந்தவொடனே படுக்க வச்சுட்டீங்க, ஏதாவது வசன விஷயம் கொடுப்பாங்க, நடக்க சொல்லுவாங்க, சிரிக்க சொல்லுவாங்க, அப்புறம் தான் நான் படுக்க வைப்பாங்க. கூப்பிட்டு அப்படியே கூட்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. நான் மெல்ல கண்ணை திறந்து பார்ப்பேன், பார்த்தா வேறு ஏதோ வேலைகள் நடந்துருந்தோம், திரும்ப கண்ணை முடிக்கும். ஒரு சின்ன தூங்கியெல்லாம் போயிட்டேன். தலைக்கு மேலே உட்காந்து திடீர்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டில் நிஜமாகவே அழுத ஆரம்பிச்சுருவாங்க. ஐயோன்னு அவங்க, எனக்கு அம்மா ஒருத்தவங்க நடித்தாங்க, அவங்களுடைய பிள்ளை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இறந்துருக்காங்க. அதனால் என்னைய பிள்ளையாகவே பார்த்து என்னை கட்டி பிடிச்சி நெஞ்செல்லாம் அடித்து, நான் ஐயமா இருமா கொஞ்சம் பொறுமையார், நான் முடிச்சு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள தேத்தி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் தயார் பண்ணி வச்சுருந்த இயக்குனர் லலிதா, இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்க நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். அதாவது ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளையாக பார்க்குறேன் முத முதல்ல, அது இப்படி வளர்ந்து வந்து நிற்கிது அப்படின்றப்போ அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. இந்த கதையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து சொன்னாங்க. இதுதான் அவங்க எழுதின முதல் கதை. அப்புறம் இந்த மாதிரி சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நம்ம புஷ்கர் காயத்ரி அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அவங்களும் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இதை தான் இருக்குது, இந்த செட்டப்பில் போகிறோம், நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. இப்போ 100 அடிக்காக சொல்லுங்கள் அப்படின்னு.
ஏன்னா கண்டிப்பாக பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அந்த கதை கேட்டதுலேருந்து இருந்த பிரமிப்பு, அவங்க அதை அடுத்தடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு வந்த விதம், அவங்க அதை உருவாக்கின விதம், பயங்கரமான பிடிவாதம், அது எங்கேயுமே தெரியாது. வேணும்னா அது வேணும், அவ்வளோதான். எடுக்கணும்னா அது எடுக்கணும், அவ்வளோதான். எந்த முகமே தெரியாது, சிரிச்ச முகமாகவே இருப்பாங்க. அந்த சாங் எடுக்கும்போது அந்த குதிரை வண்டியில் நானும் என் மகனும் அப்புறம் நின்றுட்டே போவோம். வண்டி ஒரு வேகத்தடையில் எரிச்சு டங்குன்னு மேலே முட்டிட்டேன். அது இரும்பு கம்பி, நான் வலிச்சா கூட வலிக்கலன்னு சொல்லுவேன், ஆனால் நிஜமாக வலிச்சது, வீங்கிச்சு. நான் போய் மெல்ல போய் எனக்கு தலையில் முட்டிட்டேன், வலிக்குது அப்படின்னா, அப்படியே வாங்க அடுத்த சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டேன். ஏய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மன்னிட்டு தான் சொன்னேன். என்னங்க மண்டை வலிக்குதுன்றேன், ஒரு ரியாக்ஷனில் சிரிச்சுக்கிட்டு அடுத்த ஷாட் கூட்டு போயிட்டாங்க அப்போங்க. இப்படி இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய உண்மையான உழைப்பு, இயற்கை மீது அவங்க வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை, இதெல்லாம் பல இடங்களில் வியக்க வச்சு. திடீர்னு ஒரு ஷார்ட் எடுக்கணும், ஒரு ஹாஃப் அன் அவர் தான் டைம் இருக்குது, லைட் போயிருந்தாரு, கேமரா வந்துச்சார், மழை வந்துடுச்சு, எல்லாம் ஒதுங்கி நிற்கிறோம். இவங்க மட்டும் போய் மலையில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க, அப்படியே நிற்கிறாங்க மலையில். நான் போனேம்மா மழை பெய்யும், அவ்வளோதான், ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சா நின்றுடுவோம், நம்ம எடுத்துடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தோம். ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மழை நின்றுச்சு, நின்றுக்கப்புறம் அந்த ஷார்ட் எடுத்தோம். எடுத்ததுக்கப்புறம் அந்த முகம் மாறிச்சு. இப்போ பார்க்குற ஹலிதாலாம் இல்லை. அந்த 40 நாள் நான் பார்த்த ஹலிதா வந்து ஏதோ ஒரு நம்ம ஊர்லலாம் சாமி ஆடுவாங்க பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதாவது அதுனா சிரித்த முகத்தில் சாமி ஆடினாங்க. அந்த மாதிரி ஒரு உழைப்பு, இந்த உழைப்புக்கு ஹலிதா இது இல்லை, உங்கள் உயரம் இன்னும் பெரிய பெரிய உயரத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் என் பிள்ளை ஏதோ வீடு கொளுத்தி அப்படின்னு ஆரம்பித்தோம் எங்கள் வாழ்க்கையை. காலால் அங்கே ஆரம்பித்து காலால் நான் ரொம்ப வியப்பேன், வியந்து வியந்து பார்ப்பேன் அவரை. அப்புறம் விக்ரம் வேதா அந்த வசனங்களுக்கு நான் ஒரு இருந்து அவருடைய எழுத்துக்கு பெரிய ரசிகன் நான். காலாலேயே நாங்கள் ரெண்டு பேருந்து திரிவோம், சீனில் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்குவோம், என்னை பார்த்தாலே முறைச்சிட்டே இருப்பார், ஆனால் கட்டினோடனே நாங்கள் ரெண்டு பேருந்தே சுற்றிட்டே இருப்போம். அதற்கு பிறகு இந்த பயணம் என்னது, அதற்கு பிறகு இந்த பயணம் வந்து மறக்கவே முடியாது. அப்பா பிள்ளை அப்படின்னா அது அப்பா பிள்ளையாகவே இருந்தது. மணிகண்டன் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்குறீங்களோ அப்படியெல்லாம் பார்க்கலாம். மணிகண்டன் ஒரு புத்திசாலியாக பார்க்கலாம், ஒரு அழகான நகைச்சுவையாளனாக பார்க்கலாம், ஒரு சிறந்த நடிகனாக பார்க்கலாம், ஒரு அழகான எழுத்தாளனாக பார்க்கலாம். இப்படி நீங்கள் எந்த பரிமாணத்தில் பார்த்தாலும் அந்த பரிமாணத்தில் முன்னாடி வந்து நிற்பாப்புல பல கதைகள் பேசியிருக்கோம். ஏன்னா போய் அந்த ஊருக்குள்ளே என்னை கூட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு டே, சரி ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக போனால் ஊர் என்ட்ரன்ஸில் ஒரு டீ கடை இருக்காங்க, டீ கடையில் டைரக்டர் மணி அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் இருந்து கை காட்டுறாங்க, கேமராமேன் சார் எல்லாம். அப்போ என்ன இறங்கி விட்டுருங்க, நானும் டீ கடையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி நானும் போய் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு ஊருக்குள்ளே போனால் மொத்த ஊரும் ஏதோ அந்த ஊருக்கு விருந்தாளி வந்த மாதிரி வாங்க வாங்க அப்படின்னு எல்லாம் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. இப்படி ஒரு ஊர் இருக்கும்போது நமக்கு இந்த வேனுன்னு அதெல்லாம் ஒன்றுமே சரி வராது. நம்ம அங்கேயே ஏதோ ஒரு இடத்த பார்ப்போம்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு அழகான வேப்ப மரம் இருந்தது, ஆடாட்டை கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஷாப்பு குறைச்சாட்டு மாதிரி ஒன்று போட்டு ஒரு கயத்து கட்டில் போட்டுருங்க, நாங்கள் இங்கேயே செட்டில் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஒரு 18-20 நாள் அந்த ஊரில் அந்த கயத்து கட்டிலோடு தான் வாழ்ந்தோம். அங்கேருந்து அந்த வயதான மனிதர்கள் அழகழகான எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த ட்ரெயிலரில் பேசுவார், அவருக்கெல்லாம் $101 அசால்ட்டாக அவர் ஒரு 95 வயசுக்காரை பார்த்து அவெல்லாம் நேற்று போய் அப்படின்னு இருந்தார், நேற்று போயலாம். இப்போ நாங்கள் இப்படி அவங்களோட சேர்ந்து எங்களுடைய பயணம் 2 நாள் தான் அப்படியே கவனிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து நாங்களாம் சாப்பிட்றது பேசுறது விளையாடுறதுன்னு ஆயிடுச்சா, அவர் நமக்கு சொல்ல ஆரம்பிச்சார், துண்டை நான் இங்கே போட்டிருந்தேன் நீங்கள் இங்கே போட சொல்கிறீங்க அப்படின்னு மாற்றி எடுத்து போட்டுக்கிறார். சீரியஸாக மணி போய் வாங்க நம்ம இந்த வசனத்தை பேசி பார்த்துக்கிறோமா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்ஷன் சொல்லும்போது சொல்லிக்கிறேன் போ அப்படின்ட்டு மாத்தாடி. அந்த அளவுக்கு சினிமாவை அழகாக எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக உழைச்ச அந்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் நன்றி சொல்லணும். அப்புறம் தம்பிகள் அசரவே விட மாட்டாங்க, நம்ம அசந்தா கூட விட மாட்டாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கொஞ்சம் அப்படின்னா கூட பிடிச்சி நிப்பாட்டிடுவாங்க, அப்படி உழைச்சாங்க. அவங்க உழைப்புக்கு இன்னும் பெரிய பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இந்த குழு, இந்த குழுவுக்குள்ளே நானும் இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த தூரங்கள், அடுத்தடுத்த பயணங்களில் மீண்டும் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம்.